ஹே காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து ஷிப்மெண்ட் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு வந்து நிறையா டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃபிஷஸ் அப்புறம் வந்து நிறையா டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தெர்மோகோல் பாக்ஸில் இருக்க எல்லா ஃபிஷஸுமே வந்து நீங்கள் ஒரே டேங்க்ல வைக்கலாம். அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நான் பிடிச்சிட்டு இருக்கிறது ரெட்டைல் கேட் ஃபிஷ். எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த சைஸ் வந்து 1 feet. ஸோ பெரிய ரெட்டைல் கேட் ஃபிஷ்லாம் வந்து மேக்ஸிமம் கிடைக்கிறது இல்லை. நீங்கள் சின்னதே வாங்கி வளர்த்தினாலும் சீக்கிரம் வளர்ந்துரும். ரெட்டைல் கேட் ஃபிஷ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங் நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நான் பிடிக்கிறது வந்து பிங்க் ஜெயின் கௌராமின்னு சொல்லுவாங்க, கோல்டன் ஜெயின் கௌராமின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா இதோட ஸ்கேல்ஸில் வந்து பிங்க் கலர் அப்புறம் வந்து கோல்டன் கலராக வந்திருக்கும். ஸோ இது ஒன்று தான் இதோட கலர் தான் இதோட ஸ்பெஷல். மற்றபடி இது வந்து அல்பினோ ஜெயின் கௌராமியை விட வந்து ரொம்ப சீப் தான். ஸோ அல்பினோ ஜெயின் கௌராமி 1500 வந்துச்சுன்னா இது வெறும் 600 அந்த மாதிரி தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இருக்கிறதுலே சீப்பஸ்ட் ஜெயின் கௌராமி பிளாக் ஜெயின் கௌராமி. ஸோ இது ரொம்ப சீப், இது வந்து 400-300 அந்த ரேஞ்சிலே நமக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ஹார்டியான ஃபிஷ். நீங்கள் வந்து எந்த டேங்க்லனாலும் வைக்கலாம். ஜெயின் கௌராமிஸ்க்குலாம் வந்து ஆக்சிஜன் தேவையே இல்லை, ரொம்ப சூப்பராக வளரும், ரொம்ப சீக்கிரமும் வளரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளவுன் ஐ ஃபிஷ். இப்போ பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா க்ளவுன் ஐ ஃபிஷ். ஸோ வந்து இது வந்து ரொம்ப ஸ்லோ க்ரோயிங், அப்புறம் வந்து சின்னது வாங்கினீங்கன்னா ரொம்ப கஷ்டம் வளர்த்துறது. இப்போ நாங்கள் எடுத்திருந்தது வந்து 10 inch அப்புறம் 7 inch எடுத்திருந்தோம். ரொம்ப பெரிய சைஸ், சூப்பராக சாப்பிட்டுச்சு, சூப்பராக ஹெல்த்தியாக இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று வந்து 7 inch, ஒன்று 10 inch. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து பெரிய சைஸ் எடுக்கிறதா ரெக்கமெண்டட். சின்ன சைஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வளர்த்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த பாக்ஸில் இருக்க எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து நீங்கள் ஒட்டுக்கா விடலாம், எந்த ஃபிஷ்ஷுமே எதையுமே கடிச்சிக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறையா பேர் வந்து அவங்க கலெக்ஷனில் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து செனகல் வெரைட்டிஸ். எல்லா செனகல் வெரைட்டிஸும் வந்து பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லசி, என்லிச்சேரி, லெப்பர்டு 3 varieties இருக்குது. ஸோ வந்து செனகல்ஸ் வந்து நிறையா பேர் வந்து வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபிஷ் இது செனகல் தான். என்கிட்டே வந்து 4 variety இருக்குது, எல்லாமே பெரிய சைஸ். ஸோ இந்த சைஸில் வாங்குறவங்க வந்து நீங்கள் எந்த டேங்க்லனாலும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வளர்த்தலாம். ஸோ வந்து செனகலுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை. ஃபீடிங்குமே நீங்கள் போடாமல் விட்டிங்கனாலுமே அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சாகாது. நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது தான், அதுவாக டேங்கை விட்டு குதிச்சு செத்தா மட்டும்தான் சாகும். மற்றபடி வந்து செனகல் நம்ம தண்ணியில் சாகிறதெல்லாம் ரொம்ப ரேர். அதே மாதிரி செனகல்ஸ் நீங்கள் இவ்வளோ சின்ன சைஸ் எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வந்து மினிமம் ஒரு 2 வருஷம் வளர்த்துனாதான் அது வந்து நம்ம கை அளவு விட பெருசாகும். ஸோ அதனால் வந்து இதை வந்து நீங்கள் மற்ற ஃபிஷஸ் கூட போட முடியாது, ஏன்னா மற்ற ஃபிஷஸ்லாம் சீக்கிரம் வளர்ந்துடும், செனகல்ஸ் வந்து சீக்கிரம் வளராது. ஸோ மற்ற ஃபிஷஸ் வளர்ந்து செனகலை சாப்பிட்ரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த மாதிரி ஃபிஷஸ் வைக்கிறீங்களோ அதுக்கு பிளான் பண்ணி அந்த சைஸில் செனகல்ஸ் நீங்கள் வாங்குங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அலிகேட்டர் கார், ரொம்ப சின்ன சைஸ். ஸோ இந்த சைஸ் வந்து நமக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு, ரொம்ப நாள் கழிஞ்சு. இதெல்லாம் இப்போ கிடைக்கிறதே இல்லை. அலிகேட்டர் கார் வந்து ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. பெரிய சைஸ் வந்து வளர்த்துனவங்கிட்ட வாங்கலாம். சின்ன சைஸ் நிறையா பேர் கேட்குறீங்க, கிடைக்கிறது இல்லை. இப்போ தான் வந்து கொஞ்சம் அவைலபிளாக இருக்குது, ஆனால் காஸ்ட் வைஸும் இது ரொம்ப ஜாஸ்தியாகிருச்சு அலிகேட்டர் கார். ஸோ இந்த காருக்கெல்லாம் ஃபீடிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன சின்ன லைஃப் ஃபிஷ் கொடுக்கலாம், சின்ன பெல்லட்ஸ் கொடுக்கலாம், அதே மாதிரி சின்ன சிக்கன் ஆட் பீசஸ் கொடுக்கலாம். மற்றபடி நீங்கள் பெல்லட்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் க்ரோத் ரேட். அதே மாதிரி க்ரோவும் ஆகாது, அது உங்களுக்கு ரிஸ்க் தான். நீங்கள் பெல்லட்ஸ் போடுறதுக்கு என்னோடய வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்து சிக்கன் ஆட் ஃபீடிங் எப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ சிக்கன் ஆட் வந்து உங்களுக்கு ரொம்ப சீப், அவ்வளோ ஒன்றும் ஸ்மெல்லும் அடிக்காது, தண்ணியும் அவ்வளோ கலங்காது. ப்ரான்ஸ் போட்டால் கூட தண்ணி கலங்கும். ஸோ சிக்கன் ஆட்டில் வந்து தண்ணியே கலங்காது. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சீப்பஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஸோ வந்து நீங்கள் காசே செலவு பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சிக்கன் ஆட் போடுங்க, உங்களுக்கும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், ஃபிஷ்ஷும் நல்லா க்ரோ ஆகும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைகர் ஷவுல்னோஸ் கேட்ஃபிஷ். ஸோ இதுவுமே வந்து ஸ்லோ க்ரோயிங் ஃபிஷ் கேட்டகரியில் தான் இருக்குது. கேட்ஃபிஷ்னாலே ஸ்பீடாக வளரக்கூடியது, ஆனால் வந்து சில கேட்ஃபிஷஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக க்ரோ ஆகும். அதில் வந்து ஷவுல்னோஸ் கேட்ஃபிஷும் ஒன்று. ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா பெல்லட்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவ்வளோ சீக்கிரம் வளராது. எந்த ஃபிஷ்ஷை வேணாலும் நம்ம பெல்லட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணலாம், ஆனால் பெல்லட்ஸோட ரேட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200-300 வரும். அந்த ரேஞ்சில் வந்து சிக்கன் ஆட் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே சீப்பாக தெரியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் பெல்லட்ஸ் ஃபீடிங் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறையா பேர் என்கிட்ட கேட்குறவங்களே வந்து இந்த ஃபிஷ் வந்து பெல்லட் எடுக்க வைக்கலாமா, இந்த ஃபிஷ்ஷை பெல்லட் எடுக்க வைக்கலாமான்னு. நீங்கள் பட்னி போட்டிங்கன்னா
செனகல்ஸை கூட நீங்கள் பெல்லட்ஸ் எடுக்க வைக்கலாம். ஸோ நான் செனகல் பெல்லட்ஸ் எடுக்கிற வீடியோலாம் நான் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் ரிட்டைல் கேட்ஃபிஷ்க்கே பெல்லட்ஸ் ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். நார்மலாக நீங்கள் எதுக்கு வேணாலும் பெல்லட்ஸ் ட்ரெயின் பண்ணலாம். ஏன்னா வந்து எந்த ஃபிஷ்னாலும் பட்னி போட்டோம்னா அதுக்கு வந்து பசியில் வந்து எந்த ஃபுட் வேணாலும் எடுக்கிற நிலைமைக்கு அதை கொண்டு வந்துடலாம். ஆனால் என்ன ஒரே ஒரு பெரிய பிரச்சனைனா அதோட பாடி சைஸ் வராது, அது சீக்கிரம் க்ரோ ஆகாது. அதே மாதிரி ஃபிஷ்ஷும் ஹெல்த்தியாக இருக்காது, ஏன்னா நம்ம க்ரோத் கண்ட்ரோலே பண்ணக்கூடாது. அதுக்கு நீட்டாக ஃபீடிங் பண்ணிவிட்டு நீட்டாக வச்சுக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து லைஃப் ஃபிஷ் இல்லாட்டி சிக்கன் ஆட் போட பாருங்கள். லைஃப் ஃபிஷ் கூட ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், சிக்கன் ஆட் போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அபாபா. ஸோ அபாபாவில் வந்து நமக்கு 2 1 ஃபீட் அபாபா வந்துருந்துச்சு. ஸோ இந்த அபாபாலாம் வந்து நிறைய இடத்துல கிடைக்கிறது இல்லை. நான் வந்து 2 இன்ச் எடுத்து வச்சுருந்தேன் நம்ம கலெக்ஷனில் ஆட் பண்ணுறதுக்கு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா எதுவுமே தாங்கலை, சீக்கிரம் செத்துருச்சு என்னோட வாட்டருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே வந்து என்னோடய கலெக்ஷனுக்கு தான் எடுத்திருக்கேன். ஸோ இது நம்ம கலெக்ஷனில் ஆட் பண்ண போகிறோம். 1 ஃபீட் இருக்குது இந்த சைஸு. ஸோ வந்து இது நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன், இதோட மெயின்டெனன்ஸ் அண்ட் கேர். ஸோ என் கை பார்த்தீங்கன்னா 7 இன்ச் இருக்கும். ஸோ அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அபாபா ரொம்பவுமே பெருசாக தெரியும். அபாபாஸ் பற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப மோஸ்ட் அக்ரெசிவ் ஃபிஷ்ன்னு சொல்லலாம், ரொம்ப பெரிய கோவக்காரன். ஸோ நீங்கள் எந்த ஃபிஷ் வச்சிங்கனாலும் அதை வந்து கடித்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா அபாபா வந்து வாய் சின்னதாக இருந்தாலுமே எந்த ஃபிஷ்னாலும் பிச்சு வீசிடும் அப்படியே. ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக அபாபா வந்து தனியாக வைக்கிற மாதிரி தான் வரணும். அதையும் மீறி நீங்கள் ரிஸ்க் எடுத்து கம்யூனிட்டி டேங்கில் போட்டிங்கன்னா சில ஃபிஷஸ் கூட செட் ஆகும், சில ஃபிஷஸ் கூட செட் ஆகாது. ஸோ அந்த செட் ஆகாத ஃபிஷஸை வந்து கடித்து பிச்சு வீசிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தனியாக வளர்த்திட்டு அப்புறம் வந்து செப்பரேஷன் கிளாஸ் வச்சு வளர்த்திட்டு அப்புறம் நீங்கள் ஒட்டுக்கா விடுங்க. மற்றபடி எடுத்தோன்னே நீங்கள் ஒட்டுக்கா விட்டிங்கன்னா ஒன்றா அபாபா செத்துரும், இல்லாட்டி மற்ற ஃபிஷ்ஷஸ் சாகடிச்சிரும். ஸோ அபாபா செத்தா வந்து நமக்கு ஒரு பெரிய லாஸ், ரொம்ப காஸ்ட்லியான ஃபிஷ். இந்த சைஸே வந்து 8000 பக்கம் வரும். ஸோ அதனால் வந்து அபாபா வாங்குறவங்க இந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் அன்பாக்ஸ் பண்ணுறோம் லங் ஃபிஷ். நான் வந்து எடுக்கலான்ட்டுருந்தேன் எனக்கு, அப்புறம் பார்க்க பார்க்க இது வந்து எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்க்க ஆக்சலாட்டல் மாதிரியே இருக்குது, ஆனால் வந்து ஆக்சலாட்டுக்கு சைடில் 4 லெக் இருக்கும். இதுக்கு வந்து சைடில் வந்து த்ரெட்டு மாதிரி இருக்குது, நூல் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஃபிஷ் பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஏன்னா வந்து நான் முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருந்தேன் லங் ஃபிஷ் எடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஏன்னா வந்து ரொம்ப பெருசாக வளரும், ரொம்ப ஹியூஜாக வளரும், அதேமாதிரி ரொம்ப அக்ரெசிவ் இது, அதேமாரி ஹார்டியும் கூட இது. நீங்கள் வந்து எந்த தண்ணியில் வேணாலும் வச்சுக்கலாம், ஆக்சிஜன் இல்லாமையும் வச்சுக்கலாம். ஸோ ஆக்சலாட்டல் மாதிரி நீங்கள் வந்து கூலிங் டெம்பரேச்சரில் தான் வைக்கணும்ல. இல்லை லங் ஃபிஷ் வந்து ரொம்பவுமே ஹார்டி, நம்மளையே கடிக்கும். ஸோ இதை நான் வந்து எப்படியாச்சும் ஆட் பண்ணலான்னு பார்க்குறேன், ஆனால் வந்து இது எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, ஒரு லுக்கே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப சீப் தான், மற்ற ஃபிஷ்ஷஸ் அபாபாவெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து 2000-3000 கிடச்சிட்ருக்கு இப்போ லங் ஃபிஷ். ஏன்னா வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு இது இப்போது. அதே மாதிரி நமக்கு ஃபிஷ்ஷஸ் வரது எல்லாமே வந்து சீசன் வைஸ் தான் வரும். ஸோ கோல்டு டெம்பரேச்சரில் வாழ்கிற மீனுங்கள்லாம் வந்து வின்டர் டைமில் தான் வரும். அதாவது எந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த அபாபா, ஆக்சலாட்டல், ஸோ இந்த மாதிரி சாஃப்டான ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து வின்டர் டைமில் வரும். கொஞ்சம் ஹார்டியான ஃபிஷ்ஷஸ்லாம் சம்மர் டைமில் வரும். ஸோ அதனால் வந்து எல்லா ஃபிஷ்ஷஸுமே எல்லா டைமுமே அவைலபிளாக இருக்காது. நமக்கு வந்து இப்போ வந்து லங் ஃபிஷ்ஷுக்கு வந்து சீசன். ஸோ லங் ஃபிஷ் வந்து நிறையா கிடச்சிட்டே இருக்கும். ஸோ நீ போக போக வந்து லங் ஃபிஷ் கிடைக்காது. அந்த நேரத்தில் வந்து நம்ம லங் ஃபிஷ் வாங்கி வச்சோம்னா அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரைஸ்க்கு விற்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சீசனல் ஃபிஷ்ஷஸ்ன்னு கொஞ்சம் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கூஞ்ச் கேட் ஃபிஷ் இருக்குது, பாபா லங் ஃபிஷ். ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம சீப்பாக கிடைக்கும் போது எடுத்து வச்சுட்டா நம்ம வந்து ரீசேல் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இது வந்து கிளாஸ் கேட் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. மூஞ்சி வந்து சில்வர் கலரில் இருக்கும், பாடி வந்து கிளாஸ் ஃபுல் கிளாஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பிளான்ட் டேங்க்கில் வைக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது, நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ போட்டு காட்டுறேன். ஸோ கிளாஸ் கேட் ஃபிஷ் வந்து நான் என் கலெக்ஷனில் ஆட் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் ரொம்ப சின்ன சைஸ் தான் கிடச்சிது. ஸோ இந்த சைஸ் வந்து நம்ம பிளான்ட் டேங்க்கில் விட்டோம்னா நம்ம பிளான்ட் டேங்க்கில் இருக்க ஃபிஷ்ஷஸே வந்து இதை முழுங்கிரும். ஸோ இந்த கிளாஸ் கேட் ஃபிஷ்ஷஸ் வந்து என்ன ஒரு இந்த கிளாஸ் கேட் ஃபிஷ்ஷஸ் வந்து ஏன் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபேஸ் மட்டும் சில்வர் கலரில் இருக்கும், பாடி வந்து ஃபுல் அப்படியே கிளாஸ் மாதிரியே இருக்கும். ஸோ இதை நான் பிடிக்க ட்ரை பண்ணேன், என்னால் பிடிக்கவே முடியல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ மற்றபடி இதுவும் வந்து கேட்ஃபிஷ் வெரைட்டி தான், நம்ம வந்து நார்மல் பிளான்டட் டேங்க்கில் வைக்கணும். நார்மல் டேங்க்கில் வைக்க முடியாது, பிளான்டட் டேங்க்ஸில் வச்சா தான் இது அழகாக இருக்கும். ஏன்னா லைட் போட்டால் தான் இது விசிபிளாக இருக்கும், மற்றபடி இது இருக்கா இல்லையானே நமக்கு தெரியாது. ஸோ இதோட ஃபீடிங்லாம் ரொம்பவுமே ஈஸி, நம்ம இதுக்கெல்லாமே பெல்லட்ஸ் போட்டால் போதும். ஏன்னா பெல்லட்ஸ்லேயே வந்து இதுக்கு அதிக நியூட்ரிஷன், அப்புறம் அதிக
எனர்ஜி கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பெல்லட்ஸு பிளான்டட் டேங்க் ஃபிஷஸ்க்கு போதுமானது. ஸோ ரொம்ப நாள் கழிஞ்சு டால்ஃபின் எடுத்திருக்கோம். ஸோ நிறையா பேர் வந்து டால்ஃபின்னா சீ வாட்டர் டால்ஃபினா சீ வாட்டர் டால்ஃபினான்னு கேட்குறீங்க. ஸோ சீ வாட்டர் டால்ஃபினாக கண்டிப்பாக கிடைக்காது. அதே மாதிரி சீ வாட்டர் டால்ஃபின்லாம் நம்ம எதில் வளர்த்துவோம், அவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷை எப்படி வளர்த்துவோம்னு நமக்கு தெரியாது. இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்க டால்ஃபின் மாதிரி ஒரு ஃபிஷ். ஸோ இதை வந்து பேபி டால்ஃபின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து இருக்கும். அதே மாதிரி இது டால்ஃபின் மாதிரியே பண்ணும், டால்ஃபினோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணும், நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அப்புறம் வந்து இது ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டும் கூட. ஸோ இந்த ஃபிஷ்ஷஸுமே நீங்கள் வந்து பிளான்ட் டேங்க்ல வைக்கிறது தான், நீங்கள் வந்து தாராளமாக வந்து பிளான்ட் டேங்க்ல வைக்கலாம், பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபிஷ்ஷு. ஸோ டால்ஃபின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன சைஸ் தான் எடுத்திருக்கோம். இந்த டால்ஃபின்ஸ் வந்து நியர்லி 7 to 8 inches இருந்துச்சு, என் கையை விட பெருசாக இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, ஏன்னா சின்ன சைஸ்லேருந்து இந்த சைஸ் வரக்கு ரொம்ப லேட் ஆகும். சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1500 அந்த ரேஞ்சிலே கிடைக்கும். இந்த சைஸ் வந்து உங்களுக்கு 3500-4500 அந்த ரேஞ்ச் போயிடும். ஆனால் இந்த பெரிய சைஸில் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக எந்த டேங்க்ல வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் ஹார்டியாக இருக்கும். சின்ன சைஸ் நானே எடுத்து வச்சுருந்தேன், அது வந்து எனக்கு செட்டே ஆகலை, ரெண்டுமே செத்துருச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ராக்டெயில் செவரம். செவரம் வந்து நார்மலாக பீஸ்ஃபுல்லான ஃபிஷ் தான். ஸோ இதெல்லாமே வந்து பெருசாக க்ரோ ஆகும். இதுவெல்லாம் நீங்கள் அரவணா கூடயே வைக்கலாம், ஏன்னா கையை விட பெரிய சைஸ் ஆகும். நியர்லி 7 inches பக்கம்லாம் வளர்ந்துருக்கு செவரம். ஸோ ராக்டெயில் செவரம்ல வந்து